அண்ணே அண்ணே நான் செத்து போக போறேனே அனு என் லைஃப் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானே இல்லமா ஒண்ணு இல்ல அந்த அண்ணன் இங்க தான் எனக்கு இனிமே எதுவுமே கிடையாது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நான் சாக போறேன் இல்ல ஒண்ணு இல்ல நான் சாக போறேன் அண்ணே நான் சாக போறேனே படுத்துக்கு ஒண்ணு இல்ல அண்ணே ஒண்ணு இல்ல இல்லனே நான் சாக போறேன் எல்லாம் முடிஞ்சு படுத்துக்கு படுத்துக்கு முடிஞ்சு ஒண்ணுமே இல்ல முடிஞ்சு அண்ணே எல்லாம் முடிஞ்சு நான் சாக போறேன் எல்லாம் முடிஞ்சு சைக்கியாட்ரிக் டிசார்டர்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி மெடிக்கேஷன்ஸில் மட்டும் கியூர் பண்ணுற விஷயம் இல்லைம்மா இதில் அணுக்கு பிரெயின் டியூமரும் இருக்குது யூத்தில் 10% மக்கள் தான் இதில் கியூர் ஆகிறாங்க ஆனால் அதுக்கு பேஷண்ட்டோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம் பேஷண்ட் நினச்சா மட்டும்தான் அவங்க உயிர் வாழ முடியும் ஹலோ டாக்டர் எஸ் டாக்டர் தமிழ் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான் டாக்டர் நான் எப்படியாவது உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் டாக்டர் நல்ல கழிச்சு கூட்டிகிட்டு வாங்க பார்ப்போம் நான் எப்படியோ சாக தானே போகிறேன் எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்காத இப்போ என்னதான் டாக்டர் பண்ணுறது நீங்களே பார்த்தீங்களா ஜெய் உங்கள் தங்கச்சி எப்படி இருக்காங்கன்னு நான் தான் ஃபோன்லேயே சொன்னேன்ல ஜெய் உங்கள் தங்கச்சி ஹோப்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருக்கும் இல்லைன்னா கஷ்டம்தான் அனு நான் உன்ட்டு ஒன்று கேட்பேன் எனக்காக செய்வியா சாக போகிறேன் என்கிட்ட என்னென்ன கேட்க போகிறேன் அந்த டேபிளில் ஒரு செடி இருக்குது பார்த்தியாம்மா அந்த செடி தாம்மா இப்போ உன் வாழ்க்கை உன்னோட ஆப்ரேஷனுக்கு இன்னும் 15 நாள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் நீ அந்த செடியை பார்த்துட்டே வாமா உன்னோட நம்பிக்கையை தளர விடாமல் அந்த செடியை பார்த்துட்டே வாமா அது எப்படி மாறினாலும் அது புது காஞ்சி கீழே விழுந்தாலும் புதுசாக ஒரு இலையை இது பண்ணாலும் நீ அதை பார்த்துட்டே வாமா 15வது நாள் உன்னோட ஆப்ரேஷனுக்கு போகும்போது அந்த இலை பசுமையாக இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக உயிரோடு வருவாமா